மகா கணபதியே நமக வணக்கம் இந்த வீடியோ வந்து மார்ச் பலன்களை சொல்லுகிற வீடியோ குறிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்படுகிற செய்திகள் அடங்கியது இது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்திலே மிக வலுவாக பலம் பெற்றிருக்கிறார் கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு சுகபோக வாழ்க்கை என்பதிலே சற்றும் பஞ்சமில்லை பகையில் நோய் நொடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எந்த துக்கம் துயரமும் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பாதிப்பில்லாத ஒரு வாழ்க்கை இங்கு உண்டு ராசிநாதனை நான்காம் இடத்தில் இருப்பது பெரிய சிறப்பென்றாலும் அந்த ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் அந்த சுக்கரன் இருந்த வீட்டுக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் கேதுவோடு சம்பந்தப்பட்ட காரணத்தால் சில நேரங்களில் சில குடும்பங்களில் செலவுகள் அதிகமாகும் செலவுகள் ஆனால் பரவாயில்ல அதுக்கு தகுந்த வரவு வந்தால் போதும் இல்லையா அந்த அடிப்படையில் வரவுகளும் வரும் செலவுகளும் ஆகும் இதை ரொம்ப கணக்கு போட்டு பார்த்து மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலமான நிலைகளை உருவாக்க வேண்டாம் கண்டும் காணாமல் இந்த ஒரு மாதத்தை தள்ளி கொண்டு செல்லுங்கள் மற்றபடி எந்த குறைகளும் வராது கவலை கொள்ள தேவையில்லை தனஸ்தானத்தில் போய் தனக்காரகன் குருவே உட்காந்துருக்கிறார் ஆக காசை கொடுக்க வேண்டிய கிரகமே அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன காசுக்கு பஞ்சம் ஆனால் அதே குரு பகவான் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் பாவாதிபதியாக இருக்கிறார் அப்போ ராசிக்கு ஆறாம் பாவாதிபதி ரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்தா காசையும் கொடுப்பார் அதே நேரத்தில் கொஞ்சம் காசை பிடுங்கவும் பிடுங்குவார் அப்போ காசு வருவதில் தடைகள் இல்லை காசு எங்கு செல்கிறது என்பதில் தான் உங்களுக்கு மனக்குழப்பம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கடனை கட்டுவீங்க இவ்வளோ காசு வந்தது கடைசியில் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மன வேதனைப்படும் ஆனால் கடனை கட்டியிருப்பீங்க பிள்ளைகளுக்கும் வருங்காலத்திற்கும் தேவையான முதலீடுகள் பண்ணியிருப்பீங்க பயம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை பார்க்க இந்த மாதத்து செய்திகளில் நிறைய நன்மைகள் உண்டு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அடிப்படையாக அடுத்த பல வருடங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகாமையுமே தவிர தீமைகள் எதுவும் வந்து விடாது ஏனென்றால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லப்படுவது உண்டு அந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது நிச்சயமாக எதிரிகள் நோய்கள் கடன்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் விடுதலை பெறுகின்ற நேரம் இது வரைக்கும் உங்களை மிரட்டிக்கிட்டு இருந்தவங்கள்லாம் இப்போ வெளியில் போயிடணும் இதுவரைக்கும் கடனுக்கு வட்டி கட்டி இருந்தால் கடனை கட்டிவிடணும் வரைக்கும் நோயில் அவஸ்தப்பட்டுகிட்டு இருந்தீங்கன்னு நல்ல வைத்தியர் கிடச்சாரு பார்த்தோம் சரியாக போச்சுன்னு ஒத்துக்கணும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது போல் தைரிய வீரிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய கடினமான உழைப்பாற்றலை பயன்படுத்தி மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்றதுல உங்கள் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குது கௌரவம் சுகம் புகழ் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நான்காம் இடத்ததிபதியோடு கேது சம்பந்தப்பட்ட காரணத்தினால இந்த கேது பகவானும் சனியும் மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது சில பேர்களுக்கு பெற்ற தாயின் உடல்நிலைகளிலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகளிலே ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டு மருத்துவத்தின் மூலமாக தீவிரமாக அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதேபோல் ஐந்தாம் இடத்தை பொறுத்தளவு பிள்ளைகளுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல சனி பகவான் போய் அந்த பிள்ளைகள் சானாதிபதியாக அமர்ந்த காரணத்தினால் நிறைய பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுறது முதலீடுகள் பண்ணுறது வெளிநாட்டுக்கு அனுப்புவது புதிய கோர்ஸ் கற்றுக்கொள்றதுக்கு பணம் கட்டுறது இப்படி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இதில் வரும் அதுபோல் ஐந்தாம் இடத்தை பொறுத்தளவு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கின்ற இடமாக இருக்கிற காரணத்தால் ஐந்தாம் இடத்ததிபதி கிரகம் எப்பொழுதுமே மூன்றாம் இடத்தில் இருந்தால் தப்பில்லை அந்த அடிப்படையில் இந்த எல்லா விஷயங்களுக்குமே உங்களுக்கு கடவுள் அனுகூலம் என்று சொல்லக்கூடியது உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை வாழ வைக்கும் எதிரிகள் வேறு யாரும் அல்ல தயாதி வர்க்கம் அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள் பெரியப்பா சித்தப்பா இப்படிப்பட்ட உறவுகளின் மூலமாக வரக்கூடிய கொஞ்சம் அரசல் புரசலான தொல்லைகளும் துயரங்களும் மனக்கசப்புகளும் தவிர்க்க முடியாதவை இவைகளெல்லாம் நீங்கள் அனுசரித்து தான் வந்தாகணும் வர வழியில்லை அதேபோல் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏழு கூடவன் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது இந்த நேரத்தில் உத்தியோகத்தை முன்னிட்டு தொழில் ரீதியான பயணங்கள் ஏற்படுகின்ற காரணத்தால் கணவிக்கும் மண் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சற்று ஏதாவது பிரிவுகள் ஏற்படுவது பொருளாதாரத்திற்கான பிரிவுகளாக அமைவது இப்படிப்பட்ட கோணங்களிலே சற்று தொல்லைகளோ அல்லது பிரிவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதை தயவு செய்து இருவரும் உணர்ந்து கொண்டு மனப்பூர்வமாக அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் பிரச்சனைகளுக்கு இடமே இல்லை அட்டமாதிபதியே சுக்கரனாக இருந்து ராசிநாதனாக இருந்து அவர் நான்காம் இடத்தில் இருப்பது என்பது சில செலவினங்களை தவிர்க்க முடியாதது சில பேர் வீட்டை வைக்கிறது வீட்டை மாற்றுறது புது புதுசாக இருக்க காரை விற்றுட்டு புது கார் வாங்கிறது இப்படிப்பட்ட ஒன்றை ஒன்றோடு மாற்றி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கூட சில குடும்பங்களிலே ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்குது ஒன்பதாம் பாவாதிபதி ஆறாம் இடத்திலிருந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால சில குடும்பங்களில் தகப்பனாரின் உடல்நிலைகளில் அல்லது தகப்பனாரின் மூலமாக செலவினங்களில் அல்லது தகப்பனாருக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து பேதங்கள் உருவாகக்கூடிய சூழல் இப்படிப்பட்ட அமைப்புகளும் சில பேர்களுக்கு வர த வரவதுங்கிறது தவிர்க்க முடியாது லாபாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ஜாதகத்திலே நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஆக ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு தோற்றம் தெரிய வரும் தவறேதுமில்லை கண்டிப்பாக இதில் ஒரு நன்மைகள் வருங்காலத்தில் தெரிய வரும் வீணான விரயங்கள் செலவுகள் நட்டங்கள் பிரச்சனைகள் இப்படி பெரிய அளவில் உங்களுக்கு துன்பங்கள் இல்லை காரணம் பன்னிரெண்டாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிற காரணத்தால் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கூட லாபங்கள் வரும் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வை கலர் எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் தெரிய வரும் ஆக இந்த மாதத்து செய்திகளோடு உங்கள் அடிப்படை ஜாதகத்திலும் தசாபுக்திகளும் கிரகச் சூழலும் உங்களுக்கு சரியாக இருக்கின்ற பட்சத்தில் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் என்று சொல்லக்கூடிய மாதமாக இருக்கிறது முயன்று பார்த்து வெற்றி பெற்று மகிழுங்கள் மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்